நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-111-2356 அல்லது 0312-229-1703 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மற்றவனுக்கு கேடு உண்டாக்கும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது. எண்ணினால் அவ்வாறு எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும். கர்மா, குட் ஆர் பேட், வாட் யூ புட் அவுட் கம்ஸ் பேக் டு யூ. தீதும் நன்றும் பிறர் தரவாரா?
கம் டு மை கேம்ப் ஆஃபீஸ் இமீடியட்லி. ஓகே சார். Come in, sir. Yes, come in. Take your seat. Thank you, sir. விஜயகுமார் சார், உங்களை நான் இப்போ எதுக்கு வர சொன்னேன்னா, சிட்டியில் நடக்கிற கிரைமை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும் சார், சைல்டு கிட்னாப்பிங். யூ ஆர் ரைட். இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் பெரிய த்ரெட்டாக இருக்கிறது சைல்டு கிட்னாப்பிங். குறிப்பாக இந்தியாவுக்குள்ளது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கான மெயின் ரீசன் ஃபேமிலி டிஸ்இன்டெகிரேஷன் அண்ட் பேரண்ட்ஸோட அலட்சியமும் கூட. இது மெல்ல மெல்ல நுழைஞ்சு இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேயும் வந்துருச்சு. சார், இது வரைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே எத்தனை குழந்தைங்க மிஸ்ஸிங் சார்? இது வரைக்கும் 7 குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் மிஸ்ஸிங் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் இன்டர்நேஷ்னல் மாஃபியாவோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். யூ ஆர் ரைட். இந்த கேஸை ஆல்ரெடி எலண்டோ இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காங்களே சார். எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த கேஸையும் சாதாரணமாக விசாரிக்காமல் ரொம்ப எஃபெக்டிவாக விசாரிக்கணும் அண்ட் சீக்ரெட்டாகவும் இருக்கணும். ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் திஸ் கேஸ் டு யூ. ஐ வாண்ட் இன்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டீடைல் ரிப்போர்ட் ஆஃப் திஸ் கேஸ். இந்த கேஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்குது. தேங்க்யூ சார். இந்த கடத்தலை சம்மந்தப்பட்ட மொத்த கும்பலி கண்டுபிடிச்சு சீக்கிரமாகவே அரெஸ்ட் பண்ணுறது என்னுடைய பொறுப்பு சார். ஐ வாண்ட் வித் எவிடன்ஸ். டெஃபினெட்லி சார். குட், சீக்கிரமாகவே இந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. விஷ் யூ குட் லக். தேங்க்யூ சார். சேகர், எல்லா சம்பவத்தையும் மாமச்சா மட்டும்தான் பண்ணுவீங்களா? ஏன் நான் பண்ண மாட்டேனா? ஏன் போத, நீ பண்ண மாட்டியா? கொடுத்து பாரு, சிறப்பா பண்ணுவேன். நம்ம யாரு தெரியுமா? கோடி கோடியா பணத்தை சேர்க்கறதுக்கு தெரு கோடியில திரியறவங்க. ஆட்டை போட்டுறோம், ரொம்ப வைலண்டா நோட்டம் போட்டுறோம், பிரில்லியண்டா பிளான போட்டுறோம், குறைய மாட்டா மொட்டை போட்டுறோம். தனமா திருடுறோம், அத சுதனமா பதுக்குறோம், தனமா திருடுறோம், அத சுதனமா பதுக்குறோம். கோடி கோடி பணத்தை சேர்க்க திருக்கோடியில் திரியிறோம், திட்டம் போட்டு திருடுவோம், சத்தம் கேட்டா பதுங்குவோம், சார கண்டா ஒதுங்குவோம், சந்தேகத்தில் பதறுவோம், திட்டம் போட்டு திருடுவோம், சத்தம் கேட்டா பதுங்குவோம், சார கண்டா ஒதுங்குவோம், சந்தேகத்தில் பதறுவோம். சைலண்டா அட்டை போட்டுவோம், ரொம்ப வைலண்டா நோட்டம் போட்டுவோம், பிரில்லியண்டா பிளான போட்டுவோம், குறைய மாத்தா மட்டை போட்டுவோம். சிக்காத பாட்டு கிட்ட முழிக்காத மச்சா மச்சா, தொட்டு மேல நிக்காத
சிக்காத போலீசிட்ட சிக்காத பாட்டுக்கிட்ட முழிக்காத மச்சான் மச்சான். நாலுல ஒண்ணு வாழ்டா நான் காலி போல நாங்கடா நல்லதா சொன்னா கேட்டுட்டா என்ன நாங்க திருட்டு கூட்ஸ் ரயில்டா தப்பு செய்யும் கூட்டண்டா காலியக்க மாட்டோண்டா கஷ்டப்படும் கூட்டத்தன்னங்க நஷ்டப்படுத்த மாட்டோண்டா தப்பு செய்யும் கூட்டண்டா காலியக்க மாட்டோண்டா கஷ்டப்படும் கூட்டத்தன்னங்க நஷ்டப்படுத்த மாட்டோண்டா சைலண்டா சைலண்டா ஆட்ட போட்டுறோம் ரொம்ப வைலண்டா நோட்டம் போட்டுறோம் பிரில்லியண்டா பிளான போட்டுறோம் கோடி கோடி பணத்தை சேர்க்க திரு கோடியில் திரியிறோம் திட்டம் போட்டு திருடுவோம் சத்தம் கேட்டா பொதுங்குவோம் சார கண்டா ஒதுங்குவோம் சந்தேகத்தில் பதறுவோம் திட்டம் போட்டு சத்தம் கேட்டா ஒதுங்குவோம் சார கண்டா ஒதுங்குவோம் சந்தேகத்தில் பதறுவோம் சைலண்டா சைலண்டா பூச்சி இந்த மாதிரி தானே பண்ண ஒண்ணுமா ஒண்ணு பயப்படாதீங்க பயப்படாதீங்க சாகரே அவன் இந்த பக்கம் தான் போயிருக்கான் இந்த பக்கம் வழியே இல்ல தூக்குடா அவனை பூச்சி போடா ஒண்ணுமா ஒண்ணு பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல நீ ரூம்ல போய் சீக்கிரம் வண்டி இட்டு வா போ ஒண்ணு இல்ல பாட்டி ஒண்ணு இல்ல பாத்தியாடா பூச்சி அங்க வா அதிர்ச்சியில நீ செத்துறாதவா வந்து அடக்கு மண்டக்கு 10,000 ஆகும் கொடுத்துட்டு போ என்னது 10,000 பின்ன தெரியாம தலையில அடிக்காதீங்க ப்ளீஸ்ண்ணா என்னோட பாக்கெட் பெட்ரோலுக்கு தான் 100 ரூபா வச்சிருக்கேன் ப்ளீஸ்ண்ணா அப்போ ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடலாம் கொலகேஸில் உள்ளே போட்டு என்னோட படத்தில் நான் கவரிங்ண்ணா கவரிங் செயினுக்கு என்ன கலர் போட்டேன் வேணா வேணாண்ணா கொடுத்தேன் கொடு 10-20 ப்ளீஸ்ண்ணா தப்பிச்சது வெள்ளம் கட்டியாச்சு பூச்சி கையில் ஏதாவது மிச்ச காசு இருக்கா பார்ட்டினால இன்னைக்கு ஒரே பார்ட்டி தான்
மச்சான் சாவி கொடுங்க, நானும் பூச்சி போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். சரி சரி, இந்த பூச்சி சீக்கிரம் போயிட்டு வந்து சேருங்க. பேரு குணசேகர், நெத்தியில ஒரு காயத்தோட இருக்காரு. அப்புறம் தெரியும் எங்க போனானுங்க, மோட்டர் போடுவானுங்க, போட்டா ஆஃப் பண்ண மாட்டானுங்க. எங்களை தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தான் குளிக்கணும். கீழே இருந்து கத்திட்டு இருக்கிற காது கேட்கல உங்களுக்கு. நாய்கிட்ட சொல்றதுக்கு நம்மளே செஞ்சிடலான்னு மேல வந்தேன். அம்மாவாசிக்கு நாய் பரன்ற மாதிரி மாடியில உக்காந்துக்கிட்டு தண்ணி கிண்ணி போட்டீங்க. மாவனை ஊட்ட காலி பண்ணி சொல்லி விடுவோம், பாத்துக்கோ. அடுத்த சம்பவத்தை நான் செய்யறேன். எப்படி? நட்புக்காக உயிரையே கொடுப்பேன், எதை செய்ய மாட்டேன்னா. அதான் எப்படி குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான்டா நட்பு. இந்த குபேர வேற நானா, நான் போய் சுற்றி பார்ப்பேன், தூக்கிட்டு வந்துடும். சிம்பிள். சரி சரி, நாளைக்கு சம்பத்தை நீயே பண்ணு. லேன் அமௌண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு பூச்சி போதை கூட்டி நீ அந்த இடத்துக்கு போயிரு. அந்த வீட்டோட அட்ரஸை நான் தரேன். வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அடுத்து என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். சரி, கிளம்புங்க, காலைல பார்க்கலாம். ஏழு தரம்பரம் மாறினாலும் இந்த பாட்டை மட்டும் மறக்க மாட்டானுங்கடா. போத, நீ போயிட்டே இரு. ஒரு 5 நிமிஷத்துல ஆளை பார்த்துட்டு உடனே வந்துடுறான். அது என்ன பாக்கெட்ல? அதை விடு, லவ் பண்ணிப்பாரு, அதோட சுகமே தனி. சரி, அட்ரஸ் காட்டு. 30x36 திருநெல் காலனி குனியமுத்து. சரி, நீ போயிட்டே இரு, நான் வந்துடுறேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? போ போ, எல்லாம் கரெக்டாக வளர்ந்துடும், போட. என்னது? என்ன லவ் பண்றதா இருந்தா அதை மிதிச்சுட்டு போ. எது? தக்காளி பழத்தையா? ஷோ, ஆ
பாரடி உன்மூச்சிலே தினம் நானடி கண்ணாடி போலே உருமாறினே நீ காட்டாறு போலே தடுமாறினே நீ உன் காற்றே என் வானம் குளிர்கின்றதே புதிதாக பல பூக்கள் பூக்கின்றதே உன் காற்றே என் வானம் குளிர்கின்றதே புதிதாக பல பூக்கள் பூக்கின்றதே என் காதலி எனை பாரடி உன் மூச்சிலே தினம் நானடி என் காதலி ஜாக்கெட் மட்டும் இந்த பக்கம் வந்து விழுந்துச்சு கண்டிப்பா கிழிச்சிருஞ்சிருவேன். எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் மேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இத அந்த பொண்ணுகிட்ட சொல்லியே ஆகணும். டேய் சாகரே, சம்பத்துக்கு போறேன் வரியா? இல்ல மச்சான், நீங்க போங்க. இந்த பிசு தொட்டாம பாத்துக்கணும். நான் நினைச்சேன் வந்துட்டேன். என் பேரு, போன் நம்பர் வேணும். நாங்க ஒரு வேலையா வந்திருக்கோம். இதுதான் எங்க லட்சியமே. மற்றபடி உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தனா என்னை மன்னிச்சுக்கோ. என் சூழ்நிலை அப்படி இல்லை. நான் உன்னை ரொம்ப புரிஞ்சுக்கோ. ஓஹோ, இது வேற நடக்குதா? யாரா நீ? மூஞ்சியும் அவனும் திருட்டு பயனாட இருக்கும் போது நினைச்சேன். வீட காலி பண்ண வைக்கிறேன். என் அண்ணன் பையனுக்கு பேசி வச்சிருக்கேன். போல வந்துட்டான் உருக்கி போய். என்னதான்
சார் நீ போன பாத்துக்கிறேன். வரேங்க சார். என்னடா என்ன போலீஸ் தோர்த்து பச்சா இப்ப என்ன பண்றது? ஒரு தடவை சொன்ன தெரியாதே, தண்ணி நடந்து கேள போயிட்டு அறிவு கெட்டவனுங்களா? போய் மோட்டா பண்ணுங்கடா, காது கேட்காதவன் பார்த்துட்டு இருக்கிறான். செத்தான்டா இந்த ஹவுஸ் ஓனர். வர்ற மாதிரியே வரும் சார். இப்ப குபேர இங்க இருப்போம்.
தகலி தகலி கலை கட்டுதடி க்ளீன் போல் என்ன லவ் பண்ணனும் அடிங்க என்ன இல்ல இவன ஹாய் தக்காளி எப்படி இருக்கீங்க நிக்கிறது என் ஃப்ரெண்டு தான் பயப்படாதீங்க கொஞ்சம் பிசி பிசி அதனால வெளியூர்ல இருக்கேன் நல்ல வேலை வீடியோ கால்லையாவது பார்க்க முடிஞ்சது இப்போ உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு மலர் இங்க பாருங்க மலர் அன்னைக்கு தக்காளியை மிதிக்காம போயிட்டீங்க என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓ ஏன் என்னை பிடிக்கலையா அது ஒயிட் கலர் லெகின் போட்டிருந்தேன் மிதிச்சா கால்ல தெரிச்சிரும்ல அப்படியா அதான் அப்படி நான் கேரட்டா பீன்ஸ் ஊத்தி இருப்பேன் ஹேய் அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே வெக்கம் சரி ஓகே ஓகே உனக்கு இந்த ஜென்மத்துல புரியாது என்னைக்கு புரியற மாதிரி நடந்துருக்கீங்க பை ஐ லவ் யூ பை சார் ஏப்பா இந்த 2020 கிரிக்கெட்ல ஒரு சவுண்ட் வருமே அத கேட்டிருக்கியா அத காணுமா சார் பாத்தியா இவனே ஷோ டே ஆ தெரியும் சார் அவுட் 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 அது இல்லப்பா மியூசிக் மியூசிக் மியூசிக்கா பப 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 அடடா பிச்சாத அந்த மாதிரி சவுண்ட் வர பிரேக்கர்னே இந்த ஏரியால யாருக்காவது மாட்டி இருக்கியா அப்படி ஒரு பிரேக் சவுண்டை நான் கேட்டதே இல்ல சார் ஷோ நான் மாட்டலிங் சார் சார் அந்த மாதிரி கேட்டதே இல்லைங்க சார் நான் மாட்டலிங் சார் மரியாதையா சொல்லிருங்க மிலிட்டரி காரங்கிட்டே வா எவனும் தப்பிக்க மாட்டேங்கடா
எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? மிஸ் ஆயிடுச்சுன்னு பாக்குறியா? யார் நீங்க? மரியாதையா சொல்லிருங்க, சொல்லுங்கடா. என்ன மிருகமா மாத்தாதீங்கடா. மிச்சம் எத்தனை பேர்ரா? வாங்க. இப்ப வாங்கடா, வாங்கடா. நீங்க எல்லாம் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் காசி பண்ற ரெண்டாவது பொண்டாட்டி அவ கீப்பு, அத்தாவும் அவ ஊருக்கு போயிருக்கா. சரியா? ஏய், போலீஸ்கார வீட்டுல திருட வந்திருக்கீங்களா? வரல, வர வச்சுட்டான். எங்களை போலீஸ் துரத்தது. நாளைக்கு எங்க வேலை முடியற வரைக்கும் நாங்க தங்கறதுக்கு இந்த இடம் தான் சேஃப். இங்க திருடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க சேர்த்து வச்ச தூக்கம் வரல, பெத்து வச்சத. ஏய் வேணாண்டா, தப்பு பண்றீங்க, இது நல்லது இல்ல. ரொம்ப பேசுறான்ல இவனை, இனிமே நீ பேசவே கூடாது. இன்ஸ்பெக்டர் காசியோட மகன் நாளைக்கு எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரா? யார் கூட்டிட்டு வரா? ஸ்கூல்ல எத்தனை வாட்ச்மேன்? ஸ்கூலுக்கு காமௌண்ட் செவருக்கு எவ்வளவு தூரம்? எல்லா டீடைல்ஸ் எனக்கு வேணும். சேகர், நீ பூஜை கூடி நாளைக்கு போ. நாளைக்கு சம்பத்துல யாருமே முகம் தெரியாம பாத்துக்குங்க. அடிக்கிற வெயில்ல மூளையே உருகிரும் போல இருக்கு. இதுல பஞ்சர் வேற. நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். எதை வச்சு சொல்றீங்க? நம்ம கஷ்டம் தெரிஞ்ச கடவுள் மாதிரி ஒருத்தன் மரத்தடியில கடவு வச்சிருக்கா சார். ஆமா, உடைய வண்டிய. ரெண்டு போலீஸ்காரனை பார்த்து பயம் இல்லாம இருக்கிறான் பாரு. ஏ வரட்ட, முதல்ல இத பஞ்சர் போடு. இருங்க சார், முடிச்சுக்கிறேன். 10 மணிக்கு டீடைல் எல்லாம் கொடுக்கணும், இல்லைன்னா காசி கத்துவாரு. ஏதாவது ஆட்டோ கிட்ட புடிங்க சார். ஆனா இருங்க, அவர் கத்திட்டே தான் இருப்பாரு, நம்மளும் மனுஷன் தானே. தண்ணி இருக்காப்பா குடிக்க? இருக்கு சார். இந்த குடுங்க, குடுங்க. மூடாவும் கொடுக்கணும். வண்டி புதுசா இருக்கு. சரி, பஞ்சர் போட்டு வை, ஸ்டேஷன் வரக்கு ஒரு வேலை இருக்கு. ஐயோ, போயிட்டு வந்துடுறா. வந்து ஓட்டியா? வா. ஓட்ட தெரியாதுங்கிறதுக்கு எவ்வளோ நான் சூக்கா செய்கிறான் பாரு. சார் இருங்க சார், 10 நிமிஷம். நாங்கள் 5 நிமிஷத்தில் வந்துடுவோம். சார் சீக்கிரம் வாங்க சார், சாப்பிட போடும். பூச்சியா? இவன் எதுக்கு கூப்பிடுறான்? ஏய் குபேரா, தப்பிச்சு ஓடிரு. என்னடா சொல்ற? போலீஸ்க்கு விசிக்கிட்டு. அந்த சவுண்ட் மட்டும் கிடைச்சதுண்ணா, நான் டைரக்டா இன்ஸ்பெக்டர் தான். உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு,
கிடைச்சாதான் பரவாயில்லையே. இந்த கேஸ்லயே முக்கியமான எவிடன்ஸ் இந்த சவுண்ட் தான். இல்லையே, எவனை கேட்டாலும் தெரியலங்கிறானே. செவிடனுக சவுண்டை தேடி போன மாதிரி நாமளும் போயிட்டு இருக்கிறோம். பாப்பு பாப்பு போறாங்க. வீடு வாங்கணும், நீங்க வாங்கிட்டீங்களா? இவ்வளவு பெருசா இருக்குது. வாங்கடா. செல்மார், ஆட பாவீங்களா? என்னடா வேலை செஞ்சிருக்கிறீங்க? திருந்தவே மாட்டீங்கடா நீங்களா. டேய், சாயந்தரம் 5 மணிக்கு லேண்ட்லைன்ல போன் வரும், போன் எடுத்து பேசு. அப்புறம் நம்மகிட்ட கடைசி காசு இதுதான், கையில வச்சுக்கோ. டேய், பெருச பாத்துக்க, சோதானம் மாறு பாத்துக்கடா. போயிட்டானுங்களா? எந்திரிங்க, பாத்ரூம் போனோம். என்ன கைய நீட்டுறான்? இந்த ஸ்டிக் எடுத்து கொடுப்பா. அட நாசமா போனவைகளா, கண்ணு தெரியாதவனுக்கு போய். வாங்கண்ண. எங்க எங்க நேரா போறீங்க? இந்த பக்கம்பா. ஓ, பாத்ரூம் அங்கேயா? சரி வாங்க வாங்க. பிடி விடி கட்டி போட்டானுங்களா? போங்க போங்க, அப்படி உட்காருங்க உட்காருங்க. ம், பார்த்து உட்காருங்க. ஏதாவது இருக்கு போகுது சீட்டில்? ஆ, ஒன்றும் இல்லை. ஆ, ரொம்ப பசிக்குது. ஆ, அந்த ஃப்ரிட்ஜில் பிஸ்கட் பேக்கெட் இருக்கு, எடுத்துட்டு வா. ஃப்ரிட்ஜில் இல்லாமல் பிஸ்கட் பேக்கெட்? ஆ, சாப்பிடுங்க. பிச்சு பிச்சு இருக்குது, கொண்டாங்க. ஆண்ணே, பிஸ்கெட்லாம் சாப்பிடணுண்ணே, சாப்பிடணும். நான் இருக்கிறேன். அந்த பீரோ லாக்கர்ல போன் இருக்குது, எடுத்துட்டு வா. பீரோ லாக்கர்லையா? பெரிய 1,00,000 ரூபா போனா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1.5 போனு கொடுங்க, அதை கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த போனையெல்லாம் லாக்கர்ல வச்சு கண்ணு தெரியலங்கிறது சரியா இருக்குதுப்பா.
ஹலோ மாப்பிள, எங்க இருக்கிறீங்க? இங்க ஒரு நாலு பேர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா உங்களால? மாமா, கொஞ்சம் நிறுத்துங்க. அவன் அடிக்காதீங்க, அவன் வெறும் அம்புதான். இன்னும் நாலு பேர் இருக்காங்க, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம குழந்தை இப்ப எங்க? டிரைவர் சார், எங்க இருக்கு நீ? நான் இங்க வந்துட்டேன் சார். பாப்பா ஸ்கூல்ல தான் சார் இருக்காங்க, இன்னும் ஸ்கூல் விடல. குழந்தை பத்திரமா தான் இருக்கா? நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் சார் இங்கே இருங்க. ஓகே சார, ஓகே சார, நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள, அஞ்சு மணிக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருக்கான், அதுக்குள்ள வந்துருங்க. கவலைப்படாம போயிட்டு வாங்க மாப்பிள, இவன் ஒரு புள்ள போச்சு. இவனை வெளியிடாம பாத்துக்கோங்க. இவனை தேடி யார் வந்தாலும் அவங்களையும் லாக் பண்ணு. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். குபேரா, சாந்தி லாஜ் ரூம் நம்பர் 24, காலரடியில் வர நம்பர் நோட் பண்ணிக்கோ, ஏதோ அர்ஜென்ட்னா கால் பண்ணு. ஒடுங்கி 10 நிமிஷம் ஆச்சு. தேக்கு தேக்கு மூச்சு சே அச்சா, ஏக்கு இங்கே உட்காந்துருக்கு பச்சா. ஹாய், வெளியே போய் விளையாடலாமா? ஆ வாங்க 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 வாங்க. வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கைனி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வேணும்டா, என் கோபத்துக்கு ஆளாகாத, மரியாதையா சொல்லிடு. ஏய், என் குழந்தை இருக்கிற இடத்த சொல்ல முடியுமா? முடியாதா? உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன்டா. சுடுறா சுடுறா. என்ன என்ன சுடுறது? ஒண்ணுதான் உன் குழந்தை சுடுறது, ஒண்ணுதான். என்ன சுட்டா அடுத்த நொடி. குழந்தைங்களை கடத்துற கும்பலை பத்தி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு குரூப் இன்ஸ்பெக்டர் காசியோட சொந்தக்கார குழந்தைங்களா பார்த்து தூக்கியிருக்காங்க. இன்னைக்கு காசியோட குழந்தையும் தூக்கியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த குரூப்புக்கும் காசிக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி காசி எங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்தாரோ அங்க விசாரிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம காசியோட நடவடிக்கையும் வாட்ச் பண்ணிதான் ஆகணும். காசி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த குரூப்புக்கு ஆபத்து. கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் கமிஷனர் கிட்ட கொடுக்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். கண்ட்ரோல் ரூம். ரிசீவிங் சார். அந்த காசி, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச போலீஸ் ஸ்டேஷன் டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் ஏட்டு குணசேரன் பேசுறேன் சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னாங்க சார். ஏதா முக்கியமான விஷயங்களா சார்? நேர்ல வாங்க, ஒரு கேஸோட டீடைல்ஸ் பத்தி பேசணும். சரிங்க சார். யாருக்கும் தெரியாம வரணும். கண்டிப்பா சார். லொகேஷன் சென்ட் பண்றேன். ஓகே சார். உடனே வாங்க. வந்தறேன் சார். சார், என்ன சேகரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ப்ரோசீட். எஸ் சார். காசிக்கும் வேற ஏதாவது கும்பலுக்கும் சமீபத்தில் ஏதாவது சண்டை நடந்துச்சா? ஆமாங்க மேடம், அவர் வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை தாங்க மேடம். காசி சார் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் ஒரு மாதம் ஆச்சுங்க மேடம். இப்போதான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. சரிங்க சேகரன், கிட்னாப்பிங் கேஸை பற்றி விசாரிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். கேளுங்க சார். இப்போ உங்கள் ஸ்டேஷனில் பெண்டிங்கான சைல்டு கிட்னாப்பிங் கேஸ் ஏதாவது இருக்கா? இருக்குங்க சார். சில குழந்தைய டெத் ஆயிருச்சுங்க சார், சில குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியலைங்க சார். ஆனா ஒரு குழந்தையோட கேஸ் மட்டும், குழந்தையும் மிஸ்ஸிங் சார், அந்த கம்ப்ளைண்ட் பண்ண ஃபேமிலியும் மிஸ்ஸிங் சார். காசி சாருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் பிரச்சனை கூட ஆச்சு சார். அக்கம் பக்கமெல்லாம் விசாரிச்சேன் சார், ஒரு டீட்டெயிலும் கிடைக்கலைங்க மேடம். குட் மார்னிங் சார். வாட்ஸ் கோயிங் ஆன்? வாட்ஸ் ஹேப்பனிங் வித் தி கிட்னாப்பிங் கேஸ்? இல்ல சார், பாத்துட்டு இருக்கோம். நோ நோ, மேக் இட் ஃபாஸ்ட். சரி சார். வாட்ஸ் தி ஸ்டேட்டஸ்? We are already doing some job on this. We have to prove the efficiency of our department. Yes sir. Yes sir. This case is getting dragged. இல்ல இல்ல சார். இல்ல, I can understand your tension sir. கட்டாயமா நாங்க வந்து, we are arranging a separate team for that sir. Okay then, make it fast. We don't have any more time. இல்ல சார், கட்டாயமா. I think within a week of time I can give you all the results. Ensure that it is done fast. கட்டாயமா சார். You can take it from me. Keep me posted. Sure. Thank you, sir. டிஜிபிக்கு மேல் இடத்துல இருந்து பிரஷர், அதனால அவருக்கு கமிஷனர் மேல கோவம், கமிஷனருக்கு எம்எல்ஏ கோவம். விஜயகுமார் சார், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், டீம் எல்லாம் வராங்க, நீங்களும் கிளம்பி உடனே கேம்ப் ஆஃபீஸ் வாங்க. I'm on the way, sir. சார். என்ன விஜயகுமார், கேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எவ்ரி திங் கோயிங் ஆன் நைஸ் சார்.
என்ன சொல்கிறீங்க? ஏன் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கு. கடத்தல் பற்றின ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு சார். ப்ராக்ரஸ் எல்லாம் ஓகே விஜய், வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? கேஸை எப்போ க்ளோஸ் பண்ண போகிறீங்க? ஆல்மோஸ்ட் அக்யூஸ்ட் நெருங்கிட்டோம் சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் விஜயகுமார், ஐ வாண்ட் அன் அஃபிஷியல் ரெக்கார்ட். இந்த கேஸை பற்றின இன்ட்ரீம் ரிப்போர்ட்டை நாளைக்கே உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன் சார். உடனே கிளம்பி வர சார். தேங்க்யூ சார். சார் டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். சார் வெல்டன் விஜயகுமார். தேங்க்யூ சார். சார் அந்த குழந்தைங்களுக்கு கடத்தின கும்பல் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க சார். ஆல் ஆர் ஐடென்டிஃபைட் சார். அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க? இந்த கேஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். கடத்தப்பட்ட மூணு குழந்தைங்களில் ஒன்று இன்ஸ்பெக்டர் காசியோட குழந்தை, மீதி ரெண்டு குழந்தைங்களும் இன்ஸ்பெக்டர் காசியோட ரிலேட்டிவ்ஸ். இந்த கடத்தல் கும்பலுக்கும் காசிக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் காசியால் அவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு சார். அதனால் காசியால் அவங்க உயிருக்கோ அவங்களால் காசி உயிருக்கோ ஆபத்து இருக்கு சார். அப்படியா? அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் சார், வாட் ஸ்டாப்ஸ் யூ விஜயகுமார்? வை காசி ஏற்கனவே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டார் சார். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்படின்னா அந்த நாலு பேர் எங்கே? அவங்க நாலு பேரும் காசியோட பர்சனல் கஸ்டடியில் இருக்காங்க சார். நோ, இட்ஸ் அன் இல்லீகல் கஸ்டடி. அவங்கள இமீடியட்டாக அஃபீஷியல் கஸ்டடி கொண்டு வாங்க. அப்போ நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களை கால் பண்ணுறேன் சார். சார் காசி. எஸ் சார். இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் வெளியில் நிற்கிறாரு. உங்க கஸ்டடியில் இருக்கிற நாலு பேர் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. என் குழந்தைய கடத்திருக்காங்க சார். நோ, டூ வாட் ஐ சே. உங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும் காசி, பாத்துக்குங்க. சொல்லுங்க சார். அதான் கமிஷனர் சொல்லியிருப்பார்ல எல்லாத்தையும், ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? ஆஸ் த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆஃப் திஸ் கேஸ் ஐ எம் டூயிங் மை டியூட்டி. கடத்தப்பட்டது என் குழந்தை சார். எனக்கு புரியுது, உங்க குழந்தையா இருந்தாலும் என் குழந்தையா இருந்தாலும் சட்டம் ஒன்று தான். அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். சும்மா வளவலன்னு பேசிட்டு வண்டியில் ஏத்து. கடத்தல் சம்பந்தப்பட்ட இன்டர்ம் ரிப்போர்ட்டை டிஜிபிக்கு சப்மிட் பண்ணேன்.
Sir. Vijaykumar. I am prepared, sir. That's Vijaykumar. Okay. Odane kelambi camp office vaanga. Sir, 5 minutes, sir. Keep confidential. Definitely, sir. Sir, real accused. Identified, sir. Very good, Vijay. Unga order kaga da kaathukittu irukka, sir. Okay, proceed. After arrest, enna panna poringa? As usual, court la produce pannirala, sir. No. Encounter. Sir. Don't worry, Vijay. Inspector Sanmuga Pandian, naalik varar. Then no problem, sir. ஸ்பெஷலிஸ்ட் சண்முக பாண்டியன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். அவரும் நானும் ஒண்ணா நிறைய ஆபரேஷன்ல வர்க் பண்ணிருக்கோம் சார். Now what shall I do, sir? இந்த ஆபரேஷனுக்கு பேர் விஜய். அதுக்கு நீங்கள் தான் ஹெட். தேங்க்யூ சார். வெரி சீக்ரெட் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் விஜயை பற்றி நம்ம 4 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. டெஃபினெட்லி சார். ஈவன் இது இன்ஸ்பெக்டர் சண்முக பாண்டியன் டீமு கூட தெரியக்கூடாது. சண்முக பாண்டியன் அவர் வேலையை கச்சிதமாக முடிச்சிருவார். மற்றதெல்லாம் உங்கள் பொறுப்பு. எங்கே எப்போ எப்படி தட் யூ ஹவ் டு டிசைட் விஜய். ஆப்ரேஷன் விஜயை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு சார். ஓகே விஜயகுமார், இந்த வேலையை நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குட் லக். தேங்க்யூ சார். விஜயகுமார் சார், நம்ம டீமில் எல்லாரும் ரெடி தானே? ரெடி சார். நாம் போட்ட பிளானில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் காலையில் 9 மணிக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும். பர்ஃபெக்டாக நடக்கும் சார். இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் எந்த ஒரு ஆளும் எந்த ஒரு குழந்தையும் தொட்டு பார்க்கணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஓகே? எஸ் சார். டிஸ்பர்ஸ்ட். பேரு போத அறிவிடு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னும் சரியா 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உண்மையான பதில், அதாவது உண்மை மட்டும்தான் வரணும். எப்படி ஓட விட்டு சுடத்தான போறீங்க? சுடுங்க சார். கான்ஸ்டபிள் ஏன்டா அடிச்சீங்க சார்? அடிக்கல இல்ல சார், சும்மாதான். காசி ரவுடியாச்சு, உங்களை எப்படி ரவுட்டான்? நம்ம ஆளு கொடுத்த பதில் அப்படி சார். ஏய் வேணும்டா, என் கோபத்துக்கு ஆளாகாத, மரியாதையா சொல்லிடு. ஓ போய் பெத்துக்கோ. ஏய் அவ என்னோட உயிரா? நீ பெத்தா உயிரு,
நான் பெத்தா மயிரா? சுடுறா சுடுறா சீக்கிரம். ஏய், என் குழந்தை இருக்கிற இடத்த சொல்ல முடியுமா முடியாதா? என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. உயிரோடு இருக்காளா? செத்துருச்சானு கூட தெரியலடா. அடிச்சு உண்மையை வாங்க முடியாது. ஏன்னா இது காசுக்காக தூக்கல. காசுக்காக தூக்குனவன் அடிச்சா சொல்லிடுவான். இது லட்சியத்துக்கு தூக்குனது கூட்டண்டா. உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன்டா. சுடுறா சுடுறா. என்ன என்ன சுடுறது? ஒண்ணுதான் உன் குழந்தை சுடுறது ஒண்ணுதான். என்ன சுட்ட அடுத்த நொடி. பணக்காரங்க எடுக்கிற முயற்சி என்ன மாதிரி காசு அவனுக்கு எடுக்கணும் சார். அதுக்காக அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? குழந்தைய பிரிஞ்சு அவங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அந்த வேதனை எனக்கும் நல்லா தெரியும் சார். என்னை கம்மஞ்ச மாதிரி அழகான குடும்பம் யாருக்கும் அமையாது சார். எப்பவும் கலகலும் சிரிச்சுட்டு இருக்க எல்லாதா என் மீன் குட்டி. எனக்கு டைம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்க ஒரு 5 நிமிஷம். எங்க இன்னைக்கும் வேலைக்கு போயே தாகணுமா? இன்னைக்கு நம்ம மீனுக்குட்டிக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரியாம இருக்குமா? ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே கேக் வெட்டி சும்மா ஜாம் ஜாம்னு கொண்டாடிட வேண்டியதான் இல்லடா குட்டி. டாடினா டாடி தான். உங்களுக்கு ஜால்ரா தட்டுறதுக்குனே பிறந்திருக்கா. ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க. ஹாய், ஹாப்பி பர்த்டே மீனு குட்டி. தேங்க்யூ. என்னக்கா மச்சான், சோறே போறது இல்லையாட்டிருக்கு. வாடா. ரொம்ப டல்லா இருக்காரு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ட. நீயாவது அவர் தொந்தியை குறைப்பேன்னு பார்த்தா நல்லா சமைச்சு போட்டு 4 பங்கு ஏத்தி வச்சிருக்க. எங்கடா கேக்குறாரு, அள்ளி சாக்கில் போடுற மாதிரில சாப்பிடுறாரு. இந்த அழக பாக்குறதுக்காகவே நான் சமைச்சு போடுறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அக்காலும் தம்பியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஓட்டினா தூக்கமே வராதே. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் சாப்பிட்டே தான் இருப்பேன். நீ சோத்த போடு. மச்சான் மச்சான். மை டியர் மச்சான், சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு. 5:30 மணிக்கு நல்ல நேரம். பர்த்டே பார்ட்டியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் வண்டி பஞ்சரு, போற வழியில் அந்த பாலத்துக்கிட்ட மட்டும் இறக்கி விட்டுரு. யாரு அந்த வீணா பணங்களை பார்க்கவா? மச்சான் ஹெல்மெட்டை போடுங்க. ஆஃபீஸ் பக்கம் தானே, இனி எதுக்கு இப்போ இதை போட்டு போட்டு தலையில் இருக்கிற மயிரெல்லாம் போச்சு. அங்கே வர அவனுங்க எறும்பாடு வயசாச்சு, காதில் பகுட்டு விளையாண்டுருக்கானுங்க. மேலே வெட்டிக்கு போகிறதா ஐடியாவே இல்லை. மச்சான் தயவு செஞ்சு அட்வைஸ் மட்டும் பண்ணிடாத, சட்டு புட்டுன்னு போ. டேய் மூடிட்டு போன்றத அப்படி சொல்கிறேன். அதானே, நீங்கள் ரெண்டு பேரும் சாயந்தரம் வீட்டு பக்கம் வந்துடுங்க. சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன். இந்தா போத. அம்மா, உனக்கு ஏன் போதேன் பேர் வந்துச்சு? நான் எப்பவும் அப்படியே இருப்பேன், அதனால உனக்கு போதே போதேன்னு கூப்பிட்டு அப்படியே பழகிருச்சு. இப்ப ஊரே அப்படித்தான் கூப்பிடுது. ஓ, என் பேர் இப்ப எனக்கே மறந்துருச்சு. சரி விடு, கூப்பிடுறதுக்காச்சும் பேர் இருக்கே. இந்தா. ஐ, மீனு குட்டிக்கு பர்த்டே வந்துருச்சு, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சரி டாடி போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னடி பாக்குற? நான் தான் கடை நேரத்தில் வந்துட்டேன்ல. உள்ள வை. போன வருஷத்தோட இந்த வருஷம் சிறப்பாக பண்ணியிருக்கீங்கடா. சீக்கிரம் குளிச்சுட்டு வா மச்சான், உள்ளே எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கும். எனக்கும் தாண்டி. நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். என்ன இந்த கேக்க தின்ட்டதுக்கு சொல்றியா? அட பீத்த சிரிக்கே, டிஃபன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா சொட்ட தலையா.
என்னப்பா போய் வாங்கிக்கோ. கிடைச்சாளா? இல்ல. எங்க மீனா? கிடைக்கல. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியா சார்? பேப்பர் வாங்கிட்டு வர சொல்லியா? வாங்க போய் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. அலாது அக்கா, எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. மீனு குட்டிக்கு ஒன்றும் ஆகாது. எதுக்கியா உடைக்கிறக்கா? போய் பண்டல் வாங்கிட்டு வாங்க. போயா வந்துட்டானு. குழந்தை காணாமல் போயிருந்தப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா? சிகப்பு கலர் கவுன் சார். சிகப்பு கலர், சரி. வேற ஏதாவது அடையாளம்? நல்லா இந்த இருப்பா சார். முதுகுல ஒரு மச்சோ இருக்குங்க. இடது பக்கமா வலது பக்கமா? இடது பக்கம். வேற ஏதாவது அடையாளம்? நல்லா டான்ஸ் ஆடுவா சார். அப்படியா? ஆமா. நல்லா பாடுவா சார். சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழுவும் சார். வேற ஏதாவது? வேற ஏதாவது அடையாளம்? வேற எல்லாத்தையும் நல்லா கலகலன்னு பழகுவா சார். நல்லா பேசுவா சார். வேற ஏதாவது மச்சம் இருக்கா? வேற முட்டி கீழே ஒரு தழும்பு இருக்கும் சார். ஓகே, முட்டி கீழே ஒரு தழும்பு. என்ன நடத்துல இருப்பான்? மானரமா இருப்பான் சார். வேற யார் மேல சந்தேகம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை சார். இல்லையா? இல்லை. சார், குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சா சார்? தேடிட்டு இருக்கோம், கூப்பிடுறோம். ம், சொல்லுங்க சார்.
சார், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கல? ஆமாம் சார், நானே கூப்பிடுறேன். ம், என் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அதை ஹெச்சு சொல்லுங்க சார். யோ ஏட்டு, சார் வந்துட்டேன் சார். என்னையா சும்மா நோய் நோயின்னு வெளியே அனுப்பியா? வாங்கம்மா இந்த பக்கமா, கோபமா இருக்கார்ல, எந்த நேரத்தில் எது பேசுறது தெரியாது. வாங்க வாங்க சார், குழந்தை பத்தி சார் கேட்டேன். வாங்க வாங்க வாங்க, வெளியே வாங்க. யோ ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார், டைமாச்சு. ஓகே, ஏதாவது நான் கூப்பிடு. ஓகே சார். ஆ சார், தயவு செய்து என்னாச்சுன்னா சொல்லுங்க சார். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? தேடிட்டு இருக்கோன்னு சொல்றோம்ல. இதே தான் சார் எத்தனை நாள் சொல்லுவீங்க? ஓவரா சவுண்ட் கொடுக்குற, அடிச்சு உள்ள வச்சிருவோம் பாத்துக்க. அடிங்க சார், என்னை மாதிரி ஏழையா வந்தா அதானே பண்ணுவீங்க? ஓ, சட்டம் பேசுறியா? என்ன மறப்பு, ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் வருது தெரியுமா? உடனே கண்டுபிடிக்க முடியுமா? பெத்து ரோட்டில் ஓட வேண்டியது, அப்புறம் அவன் தூக்கி போட்டா இவன் தூக்கி போட்டா வந்து நிக்க வேண்டியது, நல்லா தான் இருக்கா? பெத்துக்கோ. என்ன சொன்ன? என்ன சார் இப்படி பண்றீங்க? இருக்க எல்லா கேஸையும் போட்டு உள்ளதா? லதா, லதா என்ன பேசணும் தெரியாது, போங்கடா. ஹாஸ்பிடல் போலாம் வா, சொன்னா என் பேச்சு கேளு. அது ஒன்றும் இல்லைங்க, மதியம் சாப்பிட்டாதனால கொஞ்சம் வயிறு வலியா இருக்கு. சாப்பிடாத வாங்கிட்டு சொல்லிட்டா? வேண்டாங்க. நீங்களும் வீட்டுக்கு போங்க, அவ தனியா இருக்கிறதா நல்லது. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கலாம், காலையில வாங்க. இல்லைண்ணா வேண்டாம், நீ ரூமுக்கு போ. நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன். என்ன அப்படி பாக்குற? நீங்க சாப்பிடுறீங்கல்ல, அதான்
லதா, டக்குன்னு ரெடியாகு, கலெக்டர் ஆஃபீஸ் போகலாம். லதா எந்திரி, விளையாடாத எந்திரி. லதா லதா, நிறைந்திருக்கும் கண்ணீரில் மீன் சிங்கம் கண்ணீரும்
எப்படியும் சாகப்போறோம் தெரியும் சார். அதான் நல்லா அசிங்க அசிங்கமா திட்டினேன் சார். கோயம்புத்தூர்னு சொன்னால எல்லாரும் நல்லா மரியாதையா பேசுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் சார். ஆனா அந்த போலீஸ் அப்படி இல்லை சார். யாருக்கும் தெரியாம எங்களை கொண்டாதீங்க சார். குழந்தைய கடத்த நோக்கி தான் தண்டனன்னு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சாவடிச்சிருங்க சார். ஆமா சார், எங்களை மாதிரி இன்னொருத்த முடிவெடுக்காம இருக்கணும்னா எங்களை பப்ளிக்கா ஷூட் பண்ணிருங்க சார். சார் நீங்க பண்ற இந்த ஒரு என்கவுண்டர் போதும் சார், 100 வேத்த திருத்துற. யாருக்கும் தெரியாம கொள்றதுல எந்த பிரயோஜனம் இல்ல சார். மிஸ்டர் சண்முக பாண்டி, கடத்தப்பட்ட குழந்தைங்க எல்லாரும் சேஃபா வந்துட்டாங்க. As per the plan of operation Vijay, close the case. Hope everything is in your control. போலீஸ் கார குழந்தைய தூக்குனா என்ன பண்ணுவன்னு நாம அவங்களுக்கு காட்டணும். இனிமே ஒருத்தன் கூட இந்த தப்பை செய்யக்கூடாது. சோ பிளான் பண்ண மாதிரி 9 மணிக்கு ஃபயர் எவரிபாடி. Let this be confidential. Update me. I'll call you back. டைம் ஆச்சு. விலங்க ஊத்துடு. ஓகே சார். பொழைச்சு போங்க சார். உங்களை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் சார். சார் முன்னாடி விட்டு பின்னாடி சுற்ற மாட்டீங்களா? நான் பின்னாடி சுடுற ஆள் இல்லை. அப்புறம் உங்கள் கூட சுத்துற பையன்? ஆமாம் சார், குபேரன். அவன் கொடுத்த ஐடியாவில் தான் சார் இங்கே வந்தோம். அவன் வேறு கோணத்துலேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான் சார். எங்களை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சொன்னபடி ஊரை சுற்றி போய் குழந்தைகள் இருக்கு. எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை சார். நீ அந்த பக்கம் போ. நீங்க அந்த பக்கம் போங்க. இப்போ செத்துட்டான் சார். என்ன சொல்றீங்க? ஐயோ சார், காசியோட குழந்தைய தூக்குனது மட்டும் இல்லாம குழந்தைகள் எங்கேயோ விட்டுட்டு இவ மட்டும் வந்து மாட்டிக்கிட்டான். காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான்டா அவன் செத்தான். அவனுக்காக வச்சு போங்கடா போங்கடா. இந்த ரெண்டுல போங்க.
கடத்தல சம்பந்தப்பட்ட ரெண்டு கேங்கையும் என்கவுண்டர் பண்ணிடுங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை சார். ஏற்கனவே ஆபரேஷன் விஜயில் அப்படித்தானே தீர்மானிச்சோம். அது ஒன்லி ஃபார் ஆன்டி சோஷியல்ஸ். அப்போ குணா கேங் போலீஸ்கார குழந்தைங்களை கிட்னாப் பண்ணலையா? வாட் ஆர் யூ சேயிங் மிஸ்டர் விஜயகுமார்? சார், குணா கேங்ல யாருமே கிரிமினல்ஸ் கிடையாது. குணா நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த ஒரு காமன் மேன். அவன் குழந்தை மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் குழந்தைய கடத்திட்டாங்க. அதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போன குணாவையும் அவரோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபையும் காசி தாக்கியிருக்கார் சார். அதில் குணாவோட மனைவி இறந்துட்டாங்க டியூ டு எக்ஸசிவ் ப்ளீடிங். சட்டப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னா அதிகார ஆணவத்தில் இதெல்லாம் பண்ண காசி மேலே தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு பழிவாங்க தான் குணா கேங் காசியோட குழந்தைங்களை கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அதுவும் காசிக்கு பயம் காட்டுறதுக்காக. ஆனால் கடத்தப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாமல் அந்த குழந்தைங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சார். ஸோ ஃபார் குணா கேங் மேலே நோ அஃபென்ஸ் நோ எஃப்ஐஆர். இன் கன்க்ளூஷன், அவங்கள ரிலீஸ் பண்ணுறது தான் சார் பெட்டர். ஆக்சுவல் கிட்னாப்பர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது தான் குணாவோட குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தை அனலைஸ் பண்ணி அந்த கேங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ரெகுலராக அவன் பொம்மை வாங்குற கடையில் அவனை லாக் பண்ணி அவனை என் கஸ்டடியில் எடுத்தேன். அவனை விசாரிக்கும்போது தான் டேய் இந்தூர்ரா, எந்தூர்ரா? பாட்னா சார். ஓ, பொம்மை கடைக்கு எதுக்கடா வந்த? பொம்மை வாங்க சார். டேய், உனக்கு எதுக்கடா பொம்மை சார்? ஃபேமிலிக்கு சார். ஃபேமிலிக்கு? உண்மையா? அட்டி வாங்கி செத்துறாத. பொம்மை எதுக்காக வந்த? குழந்தைக்கு நிஜமாலுமே சார். நீ யாரு, எதுக்கு வந்திருக்கன்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும். சரி, அந்த கடத்தல் கும்பலுக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? தெரியாது சார். இதுவரைக்கும் எத்தனை குழந்தைங்களை கடத்திருக்கீங்க? எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்லலைன்னா நீ உன் குடும்பத்தை எப்பவுமே பார்க்க முடியாமல் பண்ணிடுவேன். காலம் பூரா நீ ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கும். தீமா நமக்கு தெரியாது சார். டேய், நீ சொல்ல மாட்டேறா. ஏட்டையா, அந்த லத்தி எடுங்க. முதல் சோடு சாப். டேய், உண்மையை சொல்றியோ இல்லையா சார்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். என்கிட்ட பொம்மை வாங்க மட்டும்தான் சார் வருவாங்க. நான் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவேன் சார். அப்புறம் சொல்றா? நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். உண்மையை சொல்லாட்டி இங்கே செத்துருவே. முதல் மாலினகி சார், அவங்க இருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும். வச்சு அழுத்தின உள்ளேயே ப்ளீடிங் ஆகி செத்துருவேன். சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். சார், அவங்க இருக்கிற இடம் மட்டும் எனக்கு தெரியும் சார். மதுக்கிற மலை மேலே ஒரு பழைய பில்டிங்கில் இருக்காங்க. இப்போ போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம் சார். ஓகே. அவன் கொடுத்த தகவல் படி நானும் என் டீமும் ஷண்முக பாண்டியனோட அந்த இடத்துக்கு போனோம். இதான் கடைசி சரக்கு, நல்லா திருப்தியா குடிச்சுக்கங்கடா. சரியா? என்னடா மச்சி, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இருந்த காசெல்லாம் முடிஞ்சிச்சு மச்சி. சம்பவம் காசு அது கஷ்டம் மச்சான். இப்ப நமக்கு போட்டியா வேற ஒரு குரூப் இறங்கி இருக்கு. சின்ன சின்ன குழந்தையா பார்த்து தூக்குறானு. இவ்வளவையே போலீஸ்காரன் புள்ளையவே தூக்கியிருக்கானுங்க. ஐயோ, உடனே சம்பவத்தில் இறங்கணும் மச்சான், இல்லைன்னா அவனுங்க முந்திக்குவானுங்க. அப்புறம் நம்ம துண்டு பீடிக்கு சிங்கி அடிக்கணும் பார்த்துக்க மச்சான். பெரிய இடத்து பிள்ளையா பார்த்து ஸ்கெட்சு போட்டு தூக்குறோம். பல்க்கு அமௌண்ட்டு பார்க்குறோம், லைஃப்பில் செட்டில் ஆகிறோம்.
கடத்திட்டு போறது மட்டும் சார் எங்க வேலை. அவங்க ஒரு வேன் அனுப்புவாங்க சார், அதுல குழந்தைகளை மைக் ஊசி போட்டு அந்த வேன்ல ஏத்தி அனுப்பி விட்டுருவாங்க சார். விட்டுருங்க சார். வெளிவருதுன்னு போடுறோம்.